பதிவில் நாம் சர்வேஸ்வரர் மூர்த்தியை பற்றி விரிவாக காண்போம். அரக்கர் குலத்தலைவன் இரணியாகசிபு தன் அரக்கர் குலம் அழிவதைக் கண்டு மனம் வருந்தி தேவர்களை கொள்வதற்கு பல வரங்கள் பெற வேண்டுமென எண்ணினான். இதற்காக கடும் தவத்தினை மேற்கொண்டான். இரணியாகசிபுவின் தவத்தால் மனமகிழ்ந்த பிரம்மா அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்கலானார். அதற்கு இரணியாகசிபு அறிவு மிக தெளிவான சிந்தனையுடன் யாரும் கேட்காத மிக மதிநுட்பமான வரத்தினை கேட்டான். அவ்வரமானது ஐம்பூதங்களாலும் தேவர்களாலும் மனிதர்களாலும் விலங்குகளாலும் பறவைகளாலும் எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது. இரவிலோ பகலிலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. வீட்டிற்கு வெளியேவோ வீட்டின் உள்ளேயோ மரணம் நடக்கக்கூடாது. தரையிலோ ஆகாயத்திலேயோ தனக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என தெளிவான வரத்தினை கேட்டான். பிரம்மாவும் வேறு வழியின்றி வரத்தினை கொடுத்தார். இவ்வரத்தினால் இரணியாகசபு சும்மா இருக்கவில்லை. மனிதர்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டான். எல்லோரும் அவனிடம் பயந்தார்கள். காலப்போக்கில் எல்லோரும் தன்னையே வணங்க வேண்டுமென ஆணையிட்டான். எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் போக மகாவிஷ்ணு இதற்கு ஒரு முடிவு கட்டுவதாக கூறி எல்லோரையும் அனுப்பி வைத்தார். இரணியாகசிபுக்கு மகன் பிறந்தான். அவன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். சுக்கிராச்சாரியிடம் அவனை கல்வி கற்க அனுப்பினார். அங்கு அவன் விஷ்ணு பக்தனாக மாறினான். இதனால் பிரகலாதனை தன் மகன் என பாராமல் கொல்ல துணிந்தான். ஒவ்வொரு தடவையும் பிரகலாநாதனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது பிரகலாநாதன் தப்பித்து வந்தான். பொறுமையை இழந்த இரணியாகசிபு கோபம் கொண்டு உன் மகாவிஷ்ணு எங்கு இருக்கிறார் என கேட்க அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என கூறினான். இந்த தூணில் இருப்பாரா என கேட்டு அந்த தூணை தனது கதாயுதத்தால் அடித்தான். தூண் இரண்டாக பிளந்து அதிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார். பெரும் கோரை பற்களாக வெளிவந்த நரசிம்மர் இரணியாகசிபுவை கொன்றார். நரசிம்மராக வெளிவந்த உருவம் இரணியாகசிபு கேட்ட வரத்திற்கு சம்பந்தமில்லாமல் காணப்பட்டார். மகாவிஷ்ணுவின் நரசிம்ம உருவம் மனிதனாகவும் இன்றி மிருகமாகவும் இல்லாமல் இருந்தது. சிங்க முகமும் மனித உடலும் கையில் நகங்களும் எந்தவித ஆயுதமின்றி தன் கை நகத்தினாலேயே இரணியாகசிபுவின் வயிற்றை கிழித்து கொண்டார். வீட்டின் உள்ளேயும் இல்லாமல் வீட்டின் வெளியேயும் இல்லாமல் வாய்ப்படியிலே அந்தரத்திலும் இல்லாமல் தரையிலும் இல்லாமல் தனது மடியிலேயே வைத்து கொண்டார். இதன்பின் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. பிரகல்நாதன் எவ்வளவோ முயற்சித்தும் நரசிம்மரின் கோபம் தணிந்தபாடில்லை. விநாயகர் நடனமாடி நர்த்தன விநாயகராக முயற்சித்தும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. முருகப்பெருமானும் முயற்சித்தும் எந்தவித பலனும் இல்லை. எல்லா முயற்சி பின்னரும் கோபம் தீராது போகவே வேறு வழியின்றி சிவனிடம் தஞ்சம் போனார்கள். சிவன் விஷ்ணு பகவானின் கோபத்தினை தணிக்க அகோர உருவம் எடுத்தார். அதுவே சர்வேஸ்வரர் உருவமாகும். சிங்க முகத்துடனும் மனித உடலும் முதுகில் இரு பக்கமும் இறக்கையும் இடுப்புக்கு கீழ் சிங்கத்தின் உருவமும் நான்கு கைகளும் எட்டு கால்களும் அகோர தோற்றத்துடன் சிவன் தோற்றமெடுத்தார். இவ் உருவத்தின் அருகே போக பயந்தார்கள். ஒரு இறக்கையிலிருந்து சூழினி துர்காவும் சூலத்துடன் வெளிப்பட்டாள். மறு இறக்கையிலிருந்து பிரத்யங்கா தேவி வெளிப்பட்டாள். இவள் ஆயிரம் சிங்கத்தலையும் பெண் உருவத்தின் மனித உடலும் அதிபயங்கர தோற்றத்தில் காணப்பட்டாள். சூழினி துர்காவும் பிரத்யங்கா தேவியும் நரசிம்மருடன் உக்கிரமாக யுத்தம் செய்தார்கள். யுத்தம் கடுமையானதாக இருந்தது. யுத்தத்தின் காலம் நீடித்ததே ஒழிய சண்டை முடியவில்லை. இவர்களாலும் முடியாமல் போகவே இறுதியாக சரபேஸ்வரர் தனது இரு இறக்கையால் நரசிம்மரை கட்டி அணைத்தார். சரபேஸ்வரரின் அணைப்பில் நரசிம்மரின் கோபம் தணிந்தது. நரசிம்மர் தனது கோபத்தினை தணித்து தவறினை உணர்ந்து கொண்டார். இதுவே சரபேஸ்வரரின் அவதாரத்தின் கதையாகும். சரபேஸ்வரரை வணங்குவதன் மூலம் பயம்,
நோயிலிருந்து விடுதலை அடைகின்றனர். எதிரிகளிருந்து வரும் துன்பங்கள் தீரும், தரித்திரங்கள் திருமண தடைகள் அகலும். இவர் எங்கெல்லாம் இருக்கிறார் என்றால், தஞ்சை மாவட்டத்தில் திருபுவனத்தில் கம்பகரேஸ்வரர் கோயிலில் உள்ளார். சென்னை கொருங்காலீஸ்வரர் கோயிலில் ஞாயிறு விசேஷ வழிபாடு நடைபெற்று வருகிறது. கோவையில் சித்தலிங்கேஸ்வரர் கோயிலில் உள்ளார். நாமக்கல்லில் அசலனி பிரேஸ்வரர் கோயில் தலத்தில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கின்றார். கும்பகோணத்தில் துக்கச்சி என்ற ஊரில் அபத்தேஸ்வரர் ஆலயத்தில் சிற்பமாக உள்ளார். தஞ்சை தாராசுரத்தில் ஐவரேஸ்வரர் கோயில் மண்டபத்தில் சுவற்றில் திருவுருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயிலில் தனி சந்நிதியில் உள்ளார். இவருடன் பிரத்யங்கா தேவியும் சூலினி துர்காவும் உள்ளார்கள். சென்னை திரிசூலத்தில் உள்ள கோவில் தூணில் செதுக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள அட்டபுரீஸ்வரர் கோவிலில் பிரத்யங்கா தேவி மற்றும் சூலினி துர்காவுடன் சரபேஸ்வரர் காணப்படுகின்றார். சரபேஸ்வரர், பிரத்யங்கா தேவி மற்றும் சூலினி துர்கா இவர்களை வணங்குவதன் மூலம் நாம் பல நன்மைகளை அடையலாம்.